ஆஹா, வீரா தங்கச்சி, நீ சரியான அமௌண்ட்டை தட்டிட வேண்டியதுதான். மச்சி கொடுத்து வச்சோண்டா நீ. என்னம்மா ஏதோ விஷயம் சொன்னீங்க, பேசாமே இருக்கீங்க. மாப்பிள்ள, நான் சொல்ற விஷயத்த கொஞ்சம் பொறுமையா கேளுயா. சொல்லுங்க மாமா. நம்ம மீனாட்சிக்கு. என்னாச்சு மீனாட்சிக்கு? மாப்பிள்ள, நம்ம மீனாட்சி சாகுற அன்னைக்கு சந்தைப்பேட்டையில அந்த சிவா கூட அழுதுகிட்டே பேசிட்டு. என்ன விஷயம் சொல்லு. டேய் உன்னதாண்டா, அப்படி பார்த்தா விஷயம் தெரிஞ்சு போயிடுமா? என்னன்னு சொன்னாதான தெரியும் லூசு. ஒண்ணும் இல்ல, காசு ஒரு 50,000 ரூபாய் தேவைப்படுது. என்னது 50,000 ரூபாய் காசா? எதுக்குடா 50,000? தேவைப்படுது. அதுக்கு ஏன்டா என்கிட்ட கேக்குற? பொருள் உன்னோடது, அப்புறம் உன்கிட்ட கேட்காம வேற யார்கிட்ட கேக்குறது? என்னது பொருளா? ஏ லூசு, எனக்கு புரியல, புரியற மாதிரி சொல்லு. அப்படியா? இந்த போனை பாரு, உனக்கே புரியும். இந்த போனுக்கும் நீ சொல்றதுக்கும் சம்பந்தமே இல்லடா. சம்பந்தமே இல்லையா? இந்த வீடியோவை உன் வீட்டுக்காரன் பார்த்தா என்ன நடக்கும் தெரியும்ல? என்னடா சொல்ற? என்னடி பண்ணா சொல்லு.
ஃப்ரெண்டுக்கே நம்பிக்கை துரோகம் பண்றீங்க. நீங்க என்ன ஒரு ஆம்பளையாடா? என்ன போட்டோலாம் நல்லா எடுத்திருக்கானா? ஏன் உனக்கு பிடிக்கலையா? ஏன் நல்லா இல்ல? எப்படி பணம் கொடுக்குறியா இல்ல என் கூட வண்டியில வரியா? ஓடி போ, நான் விரிச்ச வலையில எந்த மீனும் மாட்டாம போனதில்ல. நீ மட்டும் என்ன போ பாத்துக்கிறேன். சார் என்னடி சொல்ற? இந்த விஷயம் வீட்டுக்கு தெரிஞ்ச அவங்கதான். ஏய் லூசு, உடனே எனக்கு போன் பண்ணி சொல்ல முடியாண்டே. இது எங்க அண்ணனுங்களுக்கு தெரியாம பாத்துக்கூட பிளீஸ். சரி விடு, ஃபீல் பண்ணாத விடு, நான் பாத்துக்கிறேன். போன எடுறா, போன எடுக்க மாட்டேங்கிறானே. ஹலோ, எங்கடா இருக்க? சரி பைக்க பக்கத்துல விட்டுட்டு சீக்கிரமா வந்துடுறியா? ஆ சரி, ஓகே பாய். வீட்டுக்கார வெளிய அனுப்பிட்டு கால் பண்ணிட்டேன். போலாமா? என்னடா? ஒண்ணும் உட்கார். என்னடா சோகமா இருக்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே. ஒண்ணும் இல்ல, நீ இருக்கல்ல. ஒண்ணும் இல்ல, சொல்லு சொல்லு. ஏய் சொல்ல மாட்டியா? உசுரோட இருக்கும்போது எனக்கு துரோகம் பண்றியா? மவளே, நீ உசுரோட இருந்தாடி. செத்தடி நீ. பொம்பளைங்களுக்கும் இது ஒரு